ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நார்மலா நம்மளுடைய போன்ல இருக்க வீடியோஸ் பாத்தீங்கன்னா தான் அதிகமா ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணும். ஒரு ஒரு வீடியோவும், அதாவது கேமரால எடுத்த வீடியோஸ் வந்து எல்லாமே 1 GB 700 MB அந்த மாதிரி இருக்கும். வெறும் 10 நிமிஷோட வீடியோவே அதை எப்படி ஜஸ்ட் ஒரு 50 MB 60 MB அந்த ரேஞ்சுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், அதாவது குவாலிட்டி ரொம்ப லாஸ் ஆகாம எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது ரீபான்ஸ் மல்டி இன்ஃபோ. வெல்கம் பேக். ஃபர்ஸ்ட் உங்க போன்ல பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணிக்கோங்க. பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணிட்டு அதுல வந்து விஐடி காம்பாக்ட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்கன்னா இந்த ஆப் வந்து ஃபர்ஸ்டே வரும். இதுல வந்து 15 MB தான். இந்த 15 MB ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்ட உடனே ஸ்டோரேஜ் பெர்மிஷன் கேட்கும். ஜஸ்ட் அந்த ஸ்டோரேஜ் பெர்மிஷன் மட்டும் கிராண்ட் பண்ணிடுங்க. கிராண்ட் பண்ணிட்ட பிறகு பாத்தீங்கன்னா விஐபி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு டயலாக் பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் ஒரு பேக் எடுத்துங்க, பின்னாடி வந்துடும், குயிக் கேட்கும், குயிக் கொடுத்துருங்க. இப்போ பாத்தீங்கன்னா ட்ரிம் அண்ட் கம்ப்ரஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் அதை வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களோட வீடியோஸ் எல்லாமே வரும். இதுல வந்து அந்த வீடியோ பக்கத்துல சைஸும் வந்துடும். உங்களுக்கு எந்த வீடியோ அதிகமான ஸ்பேஸ் இருக்கோ அதை மட்டும் கிளிக் பண்ணிட்டு கம்ப்ரஸ் இருக்கும், அந்த கம்ப்ரஸ் கொடுங்க. கம்ப்ரஸ் கொடுத்தீங்கன்னா இப்ப அந்த வீடியோ வந்து ஓப்பன் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட்னு ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த அட்ஜஸ்ட் கிளிக் பண்ணினா ஸ்டார்ட் டைம் எண்ட் டைம் நீங்க எந்த டைம் வேணுமோ அந்த டைம்க்குள்ள மட்டும் வேணா கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வேணும்னா நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நான் வந்து 1080 பிக்சல் எடுத்தேன். இப்ப வந்து அதை வந்து நான் 480 பிக்சலுக்கு மாத்த போறேன். இப்போ பாட்டம்ல பாத்தீங்கன்னா -97% அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது என்னதுன்னா 1.5 GB வந்து எவ்வளவு ஸ்பேஸ்க்கு மாத்த போகுது, அதாவது 100% 1.5 GB அதை வந்து 97% கம்மி பண்ணிட்டா எவ்வளவு பேலன்ஸ் வருமோ அந்த அளவுக்கு வந்து இந்த வீடியோ வந்து கன்வெர்ட் பண்ணி தரும். இந்த 58 MBன்றது வந்து எக்ஸாக்டான வேல்யூ கிடையாது. சோ இதுக்கு வந்து ஒரு 2 MB கூடவும் போலாம், இல்ல 2 MB குறையவும் போலாம். இப்ப பாத்தீங்கன்னா ரெசல்யூஷன் வந்து நான் 480 பிக்சல் வச்சிருக்கேன். ஏன்னா அதுதான் பெஸ்ட். பிகாஸ் வந்து நம்மளோட வீடியோ குவாலிட்டி வந்து ரொம்ப டிராப் ஆக கூடாது. அப்ப பாக்கும்போது வந்து 480 பிக்சல் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்னு தோணுச்சு. ஓகே, ஜஸ்ட் இப்ப கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்து கம்ப்ரஸ் பண்றேங்க. இப்ப ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கம்ப்ரஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். இந்த வீடியோ கம்ப்ரஸ் ஆகும் போது நம்ம பண்ணக்கூடாத விஷயம் என்னென்னலாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க சேனலுக்கு புது மெம்பரா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இப்ப என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த ஆப் வந்து ரன் ஆகி இருக்கும். இப்ப வந்து நம்ம அதுக்குள்ள வேற ஆப் குள்ள போயிட்டோம்னா என்ன ஆகும்னா, இது வந்து சில டைம் வந்து பேக்ரவுண்ட்ல கம்ப்ரஸ் ஆகும், சில நேரத்துல வந்து என்ன ஆகும்னா கேன்சல் ஆயிடும். சோ ஒன்னு பண்ணும் போது வந்து என்ன பண்ணணும்னா இந்த ஆப்பை வந்து ஃபுல்லா வந்து ஸ்கிரீன் ஆன்ல வச்சுக்கணும், இல்லையா பேக்ரவுண்ட் கம்ப்ரஸ் வந்து எனேபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம மற்ற ஆப்புக்கு போகணும். இதை நம்ம கரெக்டாக பண்ணலாம், நம்மளோட வீடியோ வந்து கம்ப்ரஸ் ஆகாது. ஸோ இதை பார்த்துக்கோங்க. எனக்கு இந்த 1.5 GB கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு 15 நிமிஷம் ஆச்சு என்னோட ஃபோனில். ஸோ இதில் வந்து கொஞ்சம் பொறுமை தேவை. பிகாஸ் 1.5 GB வந்து குவாலிட்டி வந்து ரொம்ப லாஸ் ஆகாமல் ஒரு 60 MBக்கு மாற்றுறதுன்றது அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ கொஞ்சம் பொறுமை வேணும் இந்த ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு. ஜஸ்ட் இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணி மட்டும் வச்சுருங்க. இப்ப பாத்தீங்கன்னா கம்பல்ஸ் ரேஷியோ காட்டுது. என்னோட 1.5 GB வீடியோ வந்து இப்ப பாத்தீங்கன்னா 1.46 GB வந்து மைனஸ் ஆயிடுச்சு. சோ வெறும் 60 MB மாறிடுச்சு இந்த வீடியோ ஃபைல். இப்போ நான் ரெண்டுத்தையும் பிளே பண்ணியும் பாத்துட்டேன். எனக்கு வந்து குவாலிட்டி லாஸ் வந்து மேஜரா எதுவுமே தெரியல இந்த ஆப்ல. இது மட்டும் இல்ல, இதுல வந்து பேட்ச் கம்ப்ரஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது வந்து 2-3 வீடியோ சேர்த்து கம்ப்ரஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான பேட்ச் கம்ப்ரஷன் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிட்டு எந்த வீடியோ தேவையோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கம்ப்ரஷனா கொடுத்தீங்கன்னா கம்ப்ரஸ் ஆயிடும். 10 வீடியோ இருக்கும் கம்ப்ரஸ் பண்ண முடியும். அண்ட் இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா வீடியோ வந்து MP3 மாத்திக்கலாம். வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ண வீடியோவோட MP3 மட்டும் வேணும், அதாவது வெறும் ஆடியோ மட்டும் வேணும் அப்படின்னா வந்து ஜஸ்ட் இந்த ஆப் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ல வந்து ஜஸ்ட் அந்த வீடியோ மட்டும் செலக்ட் பண்ணிட்டு கன்வெர்ட் டு MP3 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஆடியோ ஃபைல் கொடுத்துரும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆடியோ ஃபைல். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.